Hi dear subscribers and friends, welcome to Aishu Craft Tamil. நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம 60 சப்ஸ்கிரைபர்ஸ் தொட்டனால இன்றைக்கி ஒரு குட்டி ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்பரே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஓகே இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் அதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா நல்லா தின்னான கார்போர்ட் மாதிரி எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தின்னான கார்போர்ட் நம்மளுக்கு எடுத்துக்கலாம். ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணுறதுக்கு நல்லா தின்னான கார்போர்ட் இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா குட்டி ஃபோட்டோ ஃப்ரேம் பேப்பர் இது உள்ளே வந்து பேப்பர் தான் வைக்க போகிறோம். ஸோ அதனால் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பேப்பர் நான் ஒரு நோட்லேருந்து கிழித்து எடுத்துக்கிறேன். ஓகே தெரியாமல் நான் ரெண்டு எண்ணாக கிழிச்சிட்டேன். ஸோ பரவாயில்ல, அதை வந்து நம்ம ஒன்று நீங்கள் எத்தனை ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணுறீங்களோ அத்தனை இந்த மாதிரி பேப்பர்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே வந்து புள்ளி புள்ளியாக இந்த அதை ஓட்டை ஓட்டையாக இருக்கு இல்லையா, புள்ளி புள்ளியான்னு சொல்லிட்டு ஓட்டை ஓட்டையாக இருக்குல்ல, அதை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது நம்மளுக்கு தேவை கிடையாது. ஓகே ஓகே, இந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, இருந்ததுன்னா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நீட்டாக ஒரு சைஸில் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகே ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பேப்பர் இருக்கு இல்லையா, இங்கே பாருங்கள், இந்த பேப்பரை வந்து ஒரு சைடு வச்சுட்டு கார்போர்டில் மேலே வச்சுட்டு அதை வந்து நம்ம வந்து மார்க்கர் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ நீங்கள் வந்து பென்சில் வச்சுனாலும் மார்க் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் சும்மா உங்களுக்கு தெரியணுங்காண்டி நான் வந்து மார்க்கர் வச்சு மார்க் பண்ணுறேன். ஓகே ஓகே, இந்த மாதிரி நம்ம எல்லா சைடும் மார்க் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே பார்த்தீங்க அப்படின்னா நான் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு இன்னும் கொஞ்சம் அகலமாக நம்மளுக்கு, ஸோ அதனால வந்து நான் வந்து தேவையான அளவு இதாவது நான் மார்க் எவ்வளோ வச்சுருக்கேன் அப்படின்னா நான் மார்க்லாம் பண்ணல, சும்மா நம்ம இஷ்டத்துக்கு கொஞ்சம் நான் போட்டு வச்சுருக்கேன். நான் எப்படி போடுறேன் அப்படின்ட்டு பாருங்கள், நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ எப்படின்னா வந்து நீங்கள் நிறையா ஃபோட்டோ ஃப்ரேம் நான் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோ என்ன பார்க்கலன்னு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நிறையா இல்லை ரெண்டு தான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் இந்த மாதிரி போட்டுக்கிறேன், அதாவது இந்த சைடு அதுக்கப்புறம் இந்த சைடெலாம் போட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி போட்டுக்கிட்டால் நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் காட்டுறேன் உங்களுக்கு புரியறதுக்காண்டி, இது கொஞ்சம் அகலமாக இருக்க மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நான் இது போட்டு பார்த்தேன், ஆனால் வந்து தப்பாக வந்துருச்சு, ரொம்ப அகலமாக இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இது ரொம்ப அகலமாக இருக்க மாதிரி இருந்தது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா கொஞ்சம் குறைச்சிட்டேன். கொஞ்சம் குறைச்சோடனே கொஞ்சம் நல்லா இருந்தது, அதாவது நம்மளுக்கு கரெக்டாக வந்தது. தெரியாமல் நான் அந்த டேபிளே வரைஞ்சிட்டேன் நான். ஸோ அதனால் அந்த பேப்பர் நம்ம கட் பண்ணோம்ல அதை வந்து வச்சு அதை அழிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து கரெக்டாக போட்டுட்டேன், கரெக்டான சைஸ் இருக்குது. கீழே வந்து நான் ஏன் மார்க் பண்ணலைன்னா கரெக்டாக தான் இருக்குது, காட்டுற பாருங்கள். கீழே வந்து இந்த மாதிரி சிசர்ஸ் வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கீழே வந்து நம்மளுக்கு கரெக்டாக நான் அளவு எடுக்காமலே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ பரவாயில்ல, இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம வெளியில் மார்க் பண்ணிக்கோம்ல செகண்ட் கோடு, அதை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகே, இது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உள்ளே ஒன்று வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த பேப்பரை வச்சு மார்க் பண்ணி வரைஞ்சோம் இல்லையா, அதை வந்து நம்ம வெட்ட போகிறோம். ஸோ நம்ம குட்டி ஃபோட்டோ ஃப்ரேமாக பண்ண போகிறதுனால குட்டிஸை நான் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய ஃபோட்டோ ஃப்ரேமாக பண்ண போகிறீங்கன்னா பெருசாக கூட எடுத்துக்கலாம். இந்த பேப்பரில் நம்ம என்ன ஒட்ட போகிறோம் அப்படின்ட்டு, அதாவது என்ன எழுத போகிறோம் ஒட்ட போகிறோம் அதெல்லாம் பாருங்கள், நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம வந்து மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கிட்டுருக்கோம், இந்த மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகே இந்த மாதிரி தான். ஓகே ஓகே, இந்த மாதிரி நான் ஃபுல்லாத்தையும் உங்களுக்கு நான் மார்க் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மார்க் பண்ணிட்டேன்னு சொல்கிறேன், அதாவது கட் பண்ணி எடுத்துகிட்டு காட்டுறேன்னு சொல்லதுக்கு போல மார்க் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டேன், சாரி ஃபார் தட். அதாவது கட் பண்ணி எடுத்துகிட்டேன் இப்போது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உள்ளே வந்து இந்த மாதிரி நம்ம வந்து பேப்பர் வந்து வச்சுக்க போகிறோம், அது கரெக்டாக இருக்கான்னு பார்க்கறதுக்கு தான். இப்போ வந்து இந்த கார்போர்டு வந்து இந்த மாதிரி இதே கலரில் இருந்தால் கூட ஓகே தான், அப்படி இல்லாட்டி உங்களுக்கு கலர் ஏதாச்சும் அடிக்கணும்னா அடிச்சுக்கலாம். முன்னாடி வந்து எனக்கு மார்க்கர் வந்து தெரியுதுனால நான் வந்து பின்னாடி சைடு
பெயிண்ட் அடிச்சுக்க போகிறேன், எல்லா நாளும் கட்டாக தாக்கும். நம்ம வாட்டர் பெயிண்ட் வாட்டர் கலர் அடிக்க போகிறோம். ஸோ அதனால் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் கலர்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், பெயிண்ட்டு. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஸ்பாஞ்ச் ப்ரஷ் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் இன்னொன்று எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு காட்டுறேன். நான் வந்து ரெட் கலர் அடிக்க போகிறேன் இதுக்கு. ஓகே ஓகே, இப்போ வந்து நான் ஸ்பாஞ்ச் ப்ரஷ் எடுத்திருக்கேன். ஆனால் ஸ்பாஞ்ச் ப்ரஷ் சும்மா இப்படி பண்ணால் வந்து கையிலெல்லாம் படுனால ஸ்பாஞ்ச் ப்ரஷ் வீடியோ நான் போட்டிருப்பேன். ஆனால் வந்து அதை பார்க்காதவங்களுக்கு வந்து நீங்கள் என் சேனலில் விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஸ்பாஞ்ச் ப்ரஷ்ஷோட இன்னொரு ஸ்பாஞ்ச் ப்ரஷ் நான் பண்ண போகிறேன். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு நான் வீடியோவில் போடுறேன் உங்களுக்கு மறக்காமல். ஓகே, இது வாட்டர் பெயிண்ட், பழைய காலத்து வாட்டர் பெயிண்ட்னால கொஞ்சம் நல்லா அடிக்க மாட்டேங்கி, அதாவது ரெண்டு கோட்டிங் கொடுத்தா தான் நல்லா திக்காக வருது. ஸோ நம்மளுக்கு ஓகே பரவாயில்ல. இப்போ வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வந்து நான் ஹோம்மேடாக ரெடி பண்ண இது, அதாவது என்னது ப்ரெஷ், அந்த ப்ரெஷ் வச்சு தான் நான் இந்த நீங்கள் நான் வந்து ஃபுல்லாக அடிச்சுட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதை வந்து நான் வந்து ப்ரெஷ் வச்சு தான் அடிச்சிருப்பேன், ஸ்பாஞ்ச் வச்சு அடிச்சிருக்க மாட்டேன். ஸோ அதை காட்டியிருக்க மாட்டேன் நான் உங்களுக்கு. ஆனால் நான் ப்ரெஷ் வச்சு தான் அடித்தேன், பாதி தான் ஸ்பாஞ்ச் வச்சு அடித்தேன். ஓகே, இந்த மாதிரி நம்ம வந்து அடிச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி நான் ஃபுல்லாத்தையும் உங்களுக்கு அடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஓகே, பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் அடிச்சுக்கிட்டே இருக்கேன். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த மாதிரி நான் இந்த ஹோம்மேட் ப்ரெஷ் வச்சு அடித்தேன் அப்படின்ட்டு. ஸோ அதனால் இந்த ஹோம்மேட் ப்ரெஷ் வச்சு தான் அடிச்சுக்கிட்டுருக்கேன். அது கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி, இந்த ஸ்பாஞ்ச் ப்ரெஷ் அடிக்கிறதோட இது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது எனக்கு அடிக்கிறதுக்கு, ரொம்ப ஸ்மூத்தாக செம்மையாக இருந்தது எனக்கு. இது ரொம்ப பிரச்சனை இருந்தது எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு நான் ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு, தேவைன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். ஓகே ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃபுல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டே இருக்கேன். கொஞ்சம் தாக்கு டபுள் கோட்டிங் கொடுத்துக்கிட்டு இருப்பேன் நான். ஸோ இந்த சைட்லாம் ப்ரெஷ்ட்டு அடிக்க போது நல்லா திக்காக தான் அடித்தது, ஆனால் ஸ்பாஞ்ச் அடித்த சைட்லாம் ரொம்ப லைட்டாக அடித்தது. ஏன் தெரில எனக்கு, வாட்டர் பெயிண்ட்னால அப்படியா என்னன்னே எனக்கு தெரில. ஓகே ஓகே, நான் இப்போ வந்து ஸ்பாஞ்சிட்டு அடித்ததெல்லாம் டபுள் கோட்டிங் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் வீடியோ வந்து லென்த்தாக தான் போகும், சாரி ஃபார் தட். நான் உங்களுக்கு வந்து புரிய கண்டிதாக இப்படி தான் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக, அதாவது ஸ்லோவாக பண்ணுங்கன்ட்டு உங்களுக்கு தோணுச்சு, அதாவது ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கக்கா, இவ்வளோ வீடியோ லென்த்தாக போடாதீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் உங்களுக்கு இது பிடிக்கலைன்னா. ஸோ நான் மாற்றிக்கிறேன், கொஞ்சம் ஷார்ட் வீடியோவை நான் கூட போடுறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா அடிச்சுக்க போகிறோம். இவ்வளோதான், நான் வந்து ஃபுல்லாத்தையும் அடித்து முடிச்சிட்டேன். இந்த சைடில் மட்டும் நான் அடிச்சிட்டேன்னா அவள் தான். ஓகே ஓகே, அவள் தான் அடித்து முடித்தாச்சு. இதை வந்து நம்ம வந்து ஓரமாக வச்சிடலாம் இப்போது. ஸோ இப்போ வந்து அப்படியே நிறுத்தி கட்டுற பார்த்தீங்க, சூப்பரில். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அடித்து முடிச்சுட்டு இது காயட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து பேப்பர் வச்சு பார்த்தா நல்லாயிருக்கு. இப்போ வந்து அதை ஒட்டுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கார்போர்டை 4 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபெவிகால் வச்சு எப்படி ஒட்ட போகிறோம் அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே ஸ்டக்காகி நான் உங்களுக்கு காட்டுறேன், சாரி ஃபார் த. எனக்கு திடீர்னு திடீர்னு கேமரா வந்து ஸ்டக் ஆகிடுது, ஏன்னு தெரில, சாரி அதுக்கு. ஓகே, நான் இப்போ வந்து நான் வந்து ஒட்டுறேன், ஒட்டுறதை காட்டுறேன் உங்களுக்கு நான். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒட்ட போகிறேன். ஸோ இந்த மாதிரி நான் இந்த பேப்பரில் என்ன எழுதிக்கேன்னா லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்ட்டு ஒரு மாடலில் எழுதிக்கேன். லைஃப் அப்படின்ட்டு ஹாஃப் ஹாஃப் எழுதிட்டு நடுவில் வந்து இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு எழுதிட்டேன். சூப்பராக இருக்குது. ஸோ நான் நம்மளுக்கு தோணுச்சு அதை வந்து எழுதி வச்சாச்சு. ஓகே ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம கம் அப்ளை பண்ணி 4 சைடும் ஒட்டிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நான் ஃபுல்லாத்தையும் நான் வந்து ஒட்டிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி கல், மீன் கல்லாக இருக்கும் இல்லையா, இதை எடுத்திருக்கேன் நான். இதை வந்து நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம்லுக்கு இல்லையா, அந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் இந்த மாதிரி ஒட்டிக்க போகிறோம். ஹார்ட் க்ளூ போட்டு தான் நான் ஒட்டியிருக்கேன், நீங்கள் வேணால் எதுனாலும் போட்டு ஒட்டிக்கலாம். ஃபெவிகால் போட்டால் கொஞ்சம் லேயர் ஆகும், ஆனால் அவ்வளோ நிற்காது. இந்த நீங்கள் ஹார்ட் க்ளூ போட்டே ஒட்டுங்க. இப்போ எல்லாத்தையும் ஒட்டி முடிச்சுட்டு இதை வந்து வாலில் ஹேங் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் டபுள் டேப் வச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஹேங் பண்ணிட்டேன், சூப்பராக இருக்குது. லைட் கிட்டத்தில் வர ஹேங் பண்ணிக்கேன் அவள் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா இது வரைக்குமே ஐஷு கிராஃப்ட் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொடுக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.
ஐஷு கிராஃப்ட் தமிழ் கிராஃப்ட்ஸ் அண்ட் ஐடியாஸ் சேனல். பாய் பாய் பாய்.